அனைவருக்கும் வணக்கம். விங்ஸ் ஆஃப் மை நேஷன் சேனலில் இன்றைக்கி நம்ம டிஆர்டிஓ கிட்டேருந்து வந்திருக்க ஒரு டிஃபென்ஸ் அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னா, டிஆர்டிஓ வந்து VLSRSIM வெர்டிக்கல் லான்ச் ஷார்ட் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைலை 2 வாட்டி நேற்று ஒடிஷா கோஸ்டில் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இந்தியன் நேவிக்கு இது யூஸ் ஆகும். அதாவது ஸ்கீ ஸ்கிம்மிங் டார்கெட்ஸ்லேருந்து நம்மளுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காண்டி. ஸ்கீ ஸ்கிம்மிங்னா என்னென்னா, ஒரு வார்ஷிப் இருக்கும், ஒரு போர் கப்பல் இருக்கும், அங்கேருந்து நம்ம டார்கெட்டை அழிக்கிறக்காண்டி அவங்க ஒரு ஆன்டி ஷிப் மிசைல் ASHM அதை லான்ச் பண்ணுவாங்க. அது என்ன பண்ணுன்னா, லோ லெவலில் ஃப்ளை ஆகும். அப்போ அது ரேடார்லேயே டிடெக்ட் ஆகாது. நம்மளோட ரேஞ்சுக்கு ரொம்ப க்ளோஸாக உள்ளே வர அப்போ தான் அதனால் நம்ம சென்ஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அதை வந்து அழிக்கிறதுங்கிறது சுலபமாக இருக்காது. அந்த மாதிரி சீ ஸ்கிம்மிங் ஆப்ரேஷன்ஸில் யூஸ் பண்ணுற மிசைலுக்கு ஏற்றாப்புல யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த வெர்டிக்கல் லான்ச் ஷார்ட் ரேஞ்ச் சர்ஃபேஸ் ஏர் டு மிசைலை இப்போ டிஆர்டிஓ கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மோஸ்ட்லி அஸ்ட்ரா MK1 பேஸு வச்சு தான் இதையும் அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மிசைலை 2 வாட்டி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதோட மினிமம் ரேஞ்ச் கெப்பாபிலிட்டியும் மேக்ஸிமம் ரேஞ்ச் கெப்பாசிட்டி பற்றியும் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அதில் வெப்பன் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்குது. அதாவது கம்ப்யூட்டரைஸ்டாக நம்ம இந்த மிசைலை லான்ச் பண்ணிக்கிறதுக்கும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதோட ரேஞ்சஸ் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக இன்னும் டிஆர்டிஓ சொல்லலை. ஆனால் அவங்க இந்த மாதிரி ஒரு VLSRSIM லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. 2 வாட்டி நேற்று டெஸ்ட் பயணம் பண்ணிட்டாங்க. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், இந்திய பெருங்கடலில் சீனாவோட ஊருடூர் அருக்கா ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி மிசைல் சிஸ்டம்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இந்தியன் நேவிக்கு ஒரு பக்கபலமாக இருக்கும். எது நடந்தாலும் எல்லா நன்மைக்கும் நல்லதே நடக்கும். நன்றி.